நம்ம வீட்டு காசுல கோடிக்கணக்கு ஆயிரக்கணக்கான கோடி எடுத்து விளம்பரம் பண்றாங்க. வெற்றி நடை போடி தமிழகம்னு போய்கிட்டு இருக்கிறாரு. ஆமா, வெற்றி நடை போதான் தமிழகம். சரிங்கப்பா, வெற்றி நடை போடுதுப்பா. இந்த பக்கம் இவரு 16 லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்து இந்த திருட்டு திராவிடம்னு போட்டு தெலுங்குறாருன்னு தமிழர் தலைவர் சொல்லிக்கிட்டு அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா மடத்தனமா நம்ம பேசுறத பார்த்தா இதெல்லாம் எப்படி போய் அங்க உட்கார வச்சாங்கன்னே ஒன்னும் புரியல. மன்னிக்க தாய்மார்கள் மன்னிக்க வேணாம். இன்னைக்கு முருகன் சஷ்டி விரதமா இருக்கு, அதனால என் வாய்க்கு நான் விரதம் வச்சிருக்கேன். தப்பா எடுத்துக்க வேணாம், தப்பா எடுத்துக்க வேணாம். இந்த சிறப்பான கூட்டத்தை நான் கெடுக்க விரும்பல. அப்புறம் செந்தமிழன் சீமான் என்ன கோச், எனக்கு பெரிய காமெடியா இருக்கு. கொஞ்ச நாளாவே 2-3 மாசமா நாட்டில் என்ன நடக்குது, இல்லை நம்ம தான் தப்பாக போய்கிட்டு இருக்கிறோமா? தப்பு தப்பாக பண்ணுறாங்க, தப்பு தப்பாக பண்ணுறாங்க. டெய்லி விலையை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் இந்த டோல்கேட்டு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. நேற்று வந்து டபுள் ரேட்டு வாங்குறாங்க. மக்களை போட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓட விட்டு வாட்டி வதைக்கிறாங்க. ஆனால் ஒன்று பெரிய அளவு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு தாடி வச்சுக்கிட்டு அப்படியே வர்றாரு. அப்படியே வெண்தாடி வேந்தர் மாப்போசி விஞ்ஞானம் மாதிரி அவரு அவ்வளோ தாடி வைக்கல, இல்லை மீசம் தான் வச்சுருந்தேன். பெரிய யாரா நினச்சிக்கிறாரா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் கையெல்லாம் கொடுத்துக்கிறார். நாட்டில் மக்கள் அதாவது அப்படியே மலட்டுத்தன்மை ஆகிட்டு வர்றானுங்க. ஒன்றும் புரியல. அந்த பக்கம் அந்த அம்மா ஒன்றா ரெண்டா எடுத்து சொல்கிறதுக்கு அப்படியே பழக்கப்படுத்திட்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, தேர்தல் இன்னும் வரல, களத்திலேயே இறங்கலை. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம்னா ஒரு காமெடியாக பேசுகிற ஒன்று மக்களுக்கு புரிய வைக்கணும்ல சில விஷயங்கள். இந்த தந்தி பேப்பர் இதெல்லாம் பார்த்தா அப்படியே அப்படியே பழகிட்டாங்க, மலடாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சா 10 பேர் ஒரே நேரத்தில் அந்த டயத்தில் துப்பாக்கி சுடுவாங்க அல்லது ஏதாவது சத்தம் போடுவாங்க, எல்லாம் ஓட ஆரம்பிக்கணும் இல்லையா. தேர்தல் அனௌன்ஸே பண்ணலை. உதாரணத்துக்கு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணணும்னா அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும். அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த போலீஸ் படையிடை எல்லாத்தையும் வீட்டில் உட்கார வச்சு போட்டு இவர் தனிப்பட்ட முறையில் தானே போய் பிரச்சாரம் பண்ணணும். நம்ம வீட்டு காசில் அது பாட்டுக்கு அதுவும் பேப்பரை பார்த்தா 40-45 லட்சம் ரூபா அந்த ஒரு இந்துக்கு முதல் பக்கம், கோடிக்கணக்கு ஆயிரக்கணக்கான கோடி எடுத்து விளம்பரம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இவர் போயிட்டு என்ன நடை, வெற்றி நடை போடி தமிழகம்னு போய்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், வெற்றி நடை போதான் தமிழகம். சரிங்கப்பா, வெற்றி நடை போடுதுப்பா. இவ்வளோ காசு வச்சுருக்கோம், இவ்வளோ பணக்காரங்களாக இருக்காங்க மக்கள்லாம். இந்த பக்கம் இவர் 16 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து சேர்த்து இந்த திருட்டு திராவிடம்னு போட்டு தெலுங்குறாருந்துக்கிட்டு தமிழர் தலைவர்னு சொல்லிக்கிட்டு அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வைங்க. இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, நம்ம பஜனையெல்லாம் கொஞ்ச நாள் கரைச்சி ஆரம்பிப்போம். தலைவர் சொல்லட்டும் என்ன, மொத்தமாக 234 தொகுதிக்கு அங்கே அடிச்சுட்டு வரும். அன்னைக்கு உங்களுக்கு கியாக்கியான்னு காணாம போயிடுவாங்க. இல்லைண்ணா, இந்த பக்கம் இவர் இந்த பச்சை பெட்ஷீட்டெல்லாம் போட்டு அது நிறைய பணம் வச்சுருக்காங்கல்ல பயங்கரமாக. அது என்ன கிராம சபையாப்பா, கிராம சபையை அப்படி காலம் அடித்து உட்காந்துக்கிட்டு அப்படி ஃபேனு கூலர்லாம் வச்சுக்கிட்டு அன்றைக்கி எப்படி நம்ம 1.5 லட்சம் மக்களை அழிக்கையில் அவர் 2 தலையனை வச்சுக்கிட்டு 1வது இருந்தார் பார். அந்த மாதிரி ஊர் ஊருக்கு போய் அப்படியே அழகாக ஏசி போட்டு உட்காந்துக்கிட்டு சீட்டு கொடுத்து மக்களை லாரியில் வர வச்சு உட்கார வச்சுட்டு இவர் இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். 3ஆம் கட்ட பிரச்சாரமா, இப்போ 4ஆம் கட்ட பிரச்சாரமா, என்னப்பா இது 4ஆம் கட்ட பிரச்சாரம்? இந்த பக்கம் இவர் போகிறாரா, இந்த பக்கம் இவர் 5ஆம் கட்ட பிரச்சாரம் போகிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஆடுங்க, ஆடுங்க, எவ்வளோ நேரம் வரைக்கும் ஆடுங்க வருவோம் அப்படின்ட்டு. அதாவது எல்லாம் உள்டா நடக்குது, ஒன்று கூட நியாயமாக ஒரு நாள் நடக்குதுன்னா கிடையாது. அந்த பக்கம் அந்த ஊர்கா மாமியாரா, அது என்னப்பா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தேர்தலே நிற்கல, ஜெயிக்கவும் இல்லை, என்ன கொடுமை, ஜெயிச்சு நின்று தோத்துருச்சு இல்லையா அன்பத்தன்னர் சார், நின்று தோத்துச்சா, நிற்கவே இல்லையா, நிற்கவே இல்லை, நேராக போய் சேவகம் பண்ணி வந்துருச்சு. ஏசி சேகர் சொன்ன மாதிரி அவர் அப்படி தான் போய் சொன்னார், டெல்லியில் போய் சேவகம் பண்ணி அவங்க பதவி வாங்கிட்டாங்க. அப்படி தான் எடுத்துக்கணும், அது நிறைய பேசணும். மன்னிக்கவும் தாய்மார்கள் மன்னிக்க வேணாம். இன்னைக்கு முருகன் சஷ்டி விரதமாக இருக்குது, அதனால என் வாய்க்கு நான் விரதம் வச்சுருக்கேன். தப்பாக எடுத்துக்க வேணாம், தப்பாக எடுத்துக்க வேணாம். இந்த சிறப்பான கூட்டத்தை நான் கெடுக்க விரும்பல. அப்புறம் செந்தமிழன் சீமான் என்ன கோச்சுக்குவாங்க. அதான் அது என்னன்னா முட்டாத்தனமா மடத்தனமா நம்ம பேசுறத பார்த்தா இதெல்லாம் எப்படி போய் அங்கே உட்கார வச்சாங்கன்னே ஒன்றும் புரியல. அப்போ அப்படிதான் சொல்லிச்சு இல்லையா, 30 ரூபாய்க்கு வாங்கின அந்த ஊட்டி ட்ரெயினை 3000 ரூபா டிக்கெட் போட்டதுக்கு ஊட்டிக்கு போக வசதி இல்லாதவர்கள், ஊட்டிக்கு போகாதவர்கள் ஏன் ஊட்டிக்கு போகணும்,
நம்ம கேக்குது. அப்புறம் இப்ப கேஸ் விலையெல்லாம் ஏத்திட்டாங்கன்னா, கேஸ் விலை ஏத்திட்டா என்ன, நீங்க விறகுல சமைச்சுக்குங்க. என்னடா இது, நம்ம கண்ணு இல்ல தட்டுப்பட்டா நல்ல ஒரு நம்ம இந்த மாதிரி தாய்மார்கள் நல்லா மந்திரிச்சு விட்டுருவாங்க.